அருமையாக பேசினாங்க. நீங்களே செவ்வாய் போறீங்களா? செகப்பாடையில் வந்திருக்கிறீங்க. அதாவது இவர்களுக்கு இது முதல் பட்டிமன்றம். முதல் பட்டிமன்றமே தொலைக்காட்சியில் வரப்போகுது. முதல் பட்டிமன்றத்திலேயே இந்த பொண்ணு இவ்வளவு பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவங்களுடைய ஊர் மதுரை நகரை சேர்ந்தவர்கள். அங்கே பேசுகிற தவிர வேறு வேலையே இல்லையே. அப்புறம் அது இல்லைன்னா எப்படி? ரொம்ப அருமையாக அட்டகாசமாக வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு முறை அவங்களுக்கு கை தட்டி நீங்கள் பாராட்டணும். அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க அப்பா பேங்க்கில் வந்து ஆஃபீஸராக இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் இந்த பெண் இவ்வளவு நன்றாக வந்து பேசுகிறது. நிறையா உங்கள் கல்லூரியிலேயே நிறைய நிகழ்ச்சி, ஹின்ஸ்பயர், அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தின வந்து ஐஃபியூஸ், அதிலெல்லாம் காம்பேரிங் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மிகச்சிறந்த பாராட்டுக்கள். எங்களுடைய நவரச பட்டிமன்ற குழுவில் மேலும் ஒரு நல்ல பேச்சாளரை நாங்கள் இணைத்து கொண்டதில் மகிழ்ச்சி. வாழ்க வளர்க. இப்போ பொண்ணுக்கு பொண்ணு பதில் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதை நாளைக்கு அப்புறம் டிவியில் மூணு பேர் உட்காந்து பேசுவாங்க. அதனால் காயத்ரி, செல்வி காயத்ரி வந்து சாத்தியம் இல்லை, மீனாக்காவுக்கு ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு பேச வர்றாங்க. வாங்க. இந்திய நாடிது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு. சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள, தூங்கி கிடந்தது போனது மாள, வந்தவர் போனவர் யாரையும் நம்பி, வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு. இந்திய தேசத்துக்கு என் முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையையும் வணங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல் ஆகிய முக்கடல்களும் முத்தமிடும் முத்தான நாடு என் நாடு. இப்படிப்பட்ட நாட்டை இளைஞர்கள் கிட்டே கொடுக்கிறது அவர்களும் கடல் முத்தமிடுகிறது, கடல் கரையில் அவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவலன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதுற இளைஞன் கிட்ட இந்தியாவை தரது சாத்தியங்கிறாங்க.
கேள்வியா? ஆமாங்க ஐயா. கேளுங்க. காலிஃப்ளவர் தலைக்கு வைக்க முடியுங்களா? முடியாது. கோல்ட் வின்னர் அடமான வைக்க முடியுங்களா? முடியாது. கோலமாவுல தோசை சுட முடியுங்களா? முடியவே முடியாது. வீணா போன மெசேஜ் வந்தாலும் படிக்காம இருக்க முடியுங்களா? அது எப்படி முடியாம இருக்கும்? முடியாது. ஃபேமிலிக்கு கிடைக்கிற ஃபேஸ்புக் இல்லாம இருக்க முடியுங்களா? முடியாது. வாழ்க்கைக்கு கிடைக்கிற வாட்ஸ்அப் இல்லாம இருக்க முடியுங்களா? சத்தியமா முடியாது. அதே மாதிரி இளைஞர்கள் கிட்ட இந்தியாவை தர முடியாது. நல்ல வேளை அதை நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. இறுதியா ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுக்கிற நடுவர் அவர்களே, மாயத்தடி ஒன்று வேண்டும். ஆம், முதியோர் என்ற மாயத்தடி ஒன்று வேண்டும். மானிட போர்வையில் மாபாவம் புரிந்திடும் மதிகிழந்தோரின் மண்டையை பிளக்க, சாதிக்க வழியற்ற ஆதிக்க வெறி பிடித்த சாதியே வேதமெனும் சாத்தான்களை சாத்து சாத்தென்று சாத்த, பெண்ணை கரம் பிடிக்க பொன் பொருள் மீது பற்று வைத்து பேரம் பேசும் பசங்களை நாலு போடு போட, உழைத்து பிழைப்பதில் உடன்பாடற்று ஏய்த்து பிழைத்திட, இறைவனின் பெயரை சொல்லும் கையவர்களின் கடைவாயில் இடிக்க, பாலூட்டி வளர்த்தவர்களை பட்டினி போட்டு அபிமான நடிகனின் உருவ பொம்மைக்கு பாலாபிஷேகம் செய்யும் ரசிகனின் நகக்கண்களை நசுக்க, தீர்வு காண இயலாத ஏராளமான பிரச்சனைகளை நேருக்கு நேராய் தட்டி கொண்டு தகர்க்க முடியாதென்பதால் வீழ்ந்து வரும் என் தேசத்தின் தோள்களை என்றளவேனும் தாங்கி பிடிக்க மாயத்தடி ஒன்று வேண்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பொறிபறக்க பேசுறாங்க, அவருடைய பேச்சுக்களை நாம் எல்லாம் ரசிக்கிறோம். அதே மாதிரி அவருடைய கணவரும் ரசிப்பார் என்று நம்புகிறோம். வருங்கால கணவர், அவர் கையில இவங்களை கொடுக்கணும்ல, இளைஞர்கள் கையில தான் கொடுக்கணும் இந்த அம்மாவை பிடிச்சி. சரி, இவருக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம ஐயா, அவரை பார்த்தாலும் அவர் மாதிரி தான் இருக்கிறாரு. வாங்க. சாத்தியம் இல்லை என்று இதற்கு முன்பாக பேசினார்கள். ஏதோ ஜப்பானை குறித்து ஐயா பேசினார் ராஜசேகர் அவர்கள், சோனி நிறுவனத்தை குறித்து பேசினார். அவரே இந்த எதிர்கட்சிக்கு கோல் போடுவாங்கல்ல, அடுத்தவனுக்கு கோல் போடுற மாதிரி கோல் போட்டு போய் உட்காந்துருக்கார். அதனால தான் எங்கள் அணி தலைவர் சொன்னார், அந்த பக்கமெல்லாம் இருக்கிறவங்க முட்டாள்தனமான ஆளுக அப்படின்னு சொன்னார். அதை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லியிருக்கலாம். அதில் என்ன சொன்னார் பாருங்க, கம்மி பண்ணி சொல்லியிருக்கலாம், அறிவில்லாதவங்க அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். என்ன சொன்னார்னு பாருங்க ஐயா. அப்பா பையன் வந்து ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் தொடங்கணும்னு சொன்னானா, அப்பா என்ன சொன்னாரா, இது உருப்படாதுன்னு. அப்ப சொன்னவன் யாரு? என்னையா பேசுவீங்க? இளைஞர்கள் துடிப்பாக நாங்கள் செய்கிறோம்னு முன்னாடி வந்தா முதியவன் முன்னாடி நின்று மொட்டை கட்டை போட்டுக்கிட்டு உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க சொல்லி இருந்ததை நாங்க கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு சோனி செல்போனை வச்சு நாங்களால நோண்டிக்கிட்டு இருக்க முடியுமா, இல்ல செல்ஃபி தான் எடுக்க முடியுமா? கேட்காம இருக்க போய் தான் இன்னைக்கு நாங்க செல்ஃபி எடுக்கிறோம், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றோம். எத்தனை ஐயா ஐயா, நீங்களும் செல்ஃபி பண்ண உமாவா? ஆமாங்க ஐயா. ஐயா நான் கொடுக்காட்டாலும் வீட்டுக்காரமா கேட்கிறாள் ஐயா, நான் என்ன பண்ணட்டு, நாங்க என்னையா பண்ணட்டு. சரி, இதற்கு முன்பாக பேசின அருமையான மாணவி விஜயா அவர்கள் ஆரம்பத்தில் காயத்ரி அவர்கள் இல்ல பேரை மாத்தி சொல்லிட்டாங்க என்கிட்ட. அதே அவர் சம்சாரத்தை பத்தி பேசினாலே தடுமாறிடுவார். ஆமா, அதனாலதானே சம்சாரம் மின்சாரம் இருக்கா. எங்க வீட்டுக்காரமா கொஞ்சம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பா. நீ நோட்டஸ் டிவியில பார்க்கும்போது வெள்ளை லைட்டை போட்டு சும்மா வெள்ளையா காமிக்கிறாங்க, ஏ அப்பா நம்மால் இவ்வளவு வெள்ளையா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கும். ஏங்க பட்டிமன்றத்துக்கு பேசுறேன்னு போனீங்க, நீங்க பேசவே இல்லை அப்படிமா. உங்க பேரை சொல்லி வேற யாரோ வந்து பேசினாங்க, வெள்ளையா வந்து சொல்லியிருந்தா நானும் வந்து முத வரிசையில உட்காந்துருப்பேன்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், நம்ம பயல்களுக்கெல்லாம் சூர்யா மாதிரி, விஜய் மாதிரி, தளபதி விஜய் மாதிரி, அஜித் மாதிரி. ஏமா உங்களுக்கு எல்லாம் ஏமா இப்படி வருத்தப்படுறீங்க? அவனுக்கு இருக்கு முடி எப்படி வச்சுக்கிறியா, இப்படி எப்படி கோதி விட்டுக்கிறியா, இல்ல தையல் வளர்க்கறியா? ஏன் உங்க முதியவர்களுக்கெல்லாம் வளர்க்க சொல்லுங்களேன், இருந்தா வளர்க்க சொல்லுங்க. இதை இதை விட்டு போட்டு
நாடு முன்னேறாது. என்ன முடிவளத்தான் நாடு முன்னேறாதா? இது என்ன கொடுமை இது? ஏ, அப்துல் கலாம் ஐயாவே முடி வளர்த்திருந்தார். அப்துல் கலாம் ஐயாவே முடி வளர்த்திருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து விஜய் முடி வளர்க்கிறாரு, இளைஞன் முடி அதுவும் பாருங்க. அடி வாங்கினவனா டூப்புன்றாங்க, அடி வாங்காதவனா டாப்புன்றாங்க. அடி வாங்குறவன் யாரு? ஒரு இளைஞன் தானே. அடி வாங்கினவன் ஒரு இளைஞன், பின்பாக நின்று அவன் அடி வாங்கி கொண்டிருக்கிறான். நாங்கள் முன்பாக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை விடமாட்டேன் என்கிறது இந்த முதியோர் கூட்டம். வெளியே அனுப்புபவர்களை உங்களுக்கு காற்று தந்து கொண்டிருக்கிறது. முதியவர்களை உங்களை பார்த்து நாங்களும் சொல்லுகிறோம், இளைஞன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைத்து விடாதீர்கள். அவன் தியாகம் செய்தால், அவன் தியாகம் செய்தால் இந்தியா என்ன உலகத்தையே மாற்றி காட்ட முடியும் என்று நாங்கள் அறிகூவல் விடுகிறோம். பனைமரத்தின் பெருமையை அறிந்து கொள்ளுங்கள். இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன், இளைஞர்கள் கையில் தான் இந்தியா இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கும் அப்துல் கலாம் போட்டோவை போட்டு, மாணவர்களே, இளைஞர்களே, இறைவன் அழைத்துக் கொண்டான், விடைபெறுகிறேன். இனி நாட்டை முன்னேற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது என்று அப்துல் கலாம் சொல்லி போயிருக்கிறார். அந்த மாமேதை சொன்னதை நிறைவேற்றுவோம் இளைஞர்களே. இளைஞர்கள் கையில் தான் இந்தியா சாத்தியமாயிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கய்யா, எதுக்கியான தலைப்பு எங்க தாயா இருக்கு அப்படின்ட்டாரு. அடுத்து நம்ம முருகன் ஐயா வரணும். என் உயிரினும் மேலான தமிழே, உன்னை வணங்குகின்றேன். அப்துல் கலாமின் ஆசியை பெற்ற நமது நடுவர் அவர்கள் உள்ளிட்ட அவையையும் மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். ஐயா, ஒரு நிமிஷம். அழகாக கை தட்டினீங்க, எல்லாருமே நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஏன் ஐயா, நான் கேட்குறேன், ஏன் இந்த ஆட்டம் போடுறேன் ஏன்றேன். ஐயா, குறை கூடம் கூத்தாடும், குறை கூடம் கூத்தாடும் ஆடினாரா பார்த்தீங்களா? அந்த வயசுக்கு இருந்தது மாதிரி ஆடிட்டு போனாரா? அப்படித்தான் செய்வாங்க இன்றைய இளைஞர்கள். நாங்க வந்து பேசும்போது நம்மளுடைய இளைஞர்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? இது இந்துஸ்தான் கல்லூரி. தூங்கிருப்பாங்க ஐயா. இது இந்துஸ்தான் கல்லூரி நடுவர் அவர்களே, இது இந்துஸ்தான் கல்லூரி. ஐயா, முதல்வர் ஐயா பேசும்போது முதல்ல சொன்னாரு, எங்களுடைய கல்லூரியில் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் அக்கௌண்ட் இல்லாத மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சொன்னாங்க. அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஐயா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்காது. சோனியை பத்தி சொன்னாரு ஐயா, சோனி அந்த இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையை முதல்ல பெற்றுக்கோங்கன்னு சொன்னதுதான் இது. கருத்துக்களை தவறாக புரிஞ்சிக்க கூடாதுங்க ஐயா. ஐயா, அவர் சொன்னார், என்னென்னமோ சொல்லிட்டு போனார், என்னென்ன பேசினாரு. தலைப்பு என்னங்கய்யா? இளைஞர்கள் கையில் இந்தியா, இளைஞர்கள் கையில் இந்தியா. முதியவர்களை பத்தி உங்களை யார் கேட்க சொன்னது? நான் கேட்கிறேன், முதியவர்களை பத்தி நீங்க ஏன் கேட்கறீங்க? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அதை மட்டும் பேசுங்க. நாங்க சொல்றோம், இளைஞர்கள் கையில் இந்தியா சாத்தியம் இல்லை. நான் சொல்றேன் ஐயா, பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை, இவங்களை மாதிரி பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்ல, எங்களை மாதிரி மெய் சொல்லி கெட்டவனும் யாருமே இல்லைங்க ஐயா. ஐயா, ஒரு பாடல் வேற பாடுறாத, அடிச்சுட்டு ஒரு பாடல் பாடுறான் பாருங்க. தண்ணி அடிச்சா தப்பாம்மா, கோப்பாம்மா கேக்குறாம்மா சொல்றான். தண்ணி அடிச்சா தப்பாம்மா, கோப்பாம்மா கேக்குறாம்மா, மனசே மனசே உசிரே கையில பாட்டிலும் மட்டலடா, கையில பாட்டிலும் மட்டலடா, கட்டிங்க கண்ணுல கட்டுங்கடா. என்னங்க சொல்றாங்க நடுவர் அவர்களே? நான் கேட்கிறேன், எங்க போய் ஓபன் பண்றது? எனக்கு அது ஒண்ணுமே புரியல. நடுவர் அவர்களே, 1950 மது அருந்துவோருடைய சராசரி வயது 23, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 19 இருக்குங்க. நடுவர் அவர்களே, இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இளைஞர்கள்
சில மனித மிருகங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்தோம், சிறு சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து குமாலை அடிக்கிறத பார்த்து கைத்தட்டி சிரிச்சுக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இளைஞன்கிட்ட இந்தியாவை கொடுத்தா எப்படி இருக்கும் நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க. அந்த ஐயா தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக, தாத்தா பாட்டிக்கு நல்ல பேரனாக, பள்ளி கல்லூரிக்கு நல்ல மாணவனாக, நாட்டிற்கு நல்ல குடிமகனாக இல்லாத இளைஞனிடம் இந்தியாவை கொடுத்தா மட்டும் நல்லாவா இருக்கும்? நீ தானே வந்து உட்கார்ந்துருப்ப. எதிர் வீட்டில் அவ இருந்தாலே அவ தான் இருப்பான். அப்புறம் யார் இருப்பான்? லவ் டார்ச்சர் பண்ண தோணல. ஏய் ஓய், வேலை என்ன? அதை மட்டும் நீ பாரு. அப்ப டாடி மூஞ்சி சரியில்லை, அது அவங்க அம்மா கவலை. என்ன நடுவர் அவர்களே, அது அவங்க அம்மா கவலை. அதையும் விட்டு அதையும் தாண்டி சொல்றான், அவங்க அம்மா பேச்சும் புரியல, பிடிக்கல. சரி, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனாலும் அவளை மறக்க முடியல. இன்றைக்கு இப்படி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கையில இந்தியாவை கொடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நடுவர் அவர்கள் நீங்களே சொல்லுங்க. இன்றைய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னையும் அழிச்சுக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தையும் கதற வைக்கிறாங்க. பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அற்ப ஆசை இருக்காதையா? கல்லூரிக்கு போயிட்டு வர பொண்ணு, கல்லூரிக்கு போயிட்டு வர மாணவன் வந்த உடனே வந்து வீட்டில் வந்து ஒரு வேலை வெட்டியை பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்து இங்கே போய் அவர் அப்படியே இருந்து எப்போ பார்த்தாலும் லேப்டாப் அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்தா எத்தவங்க ஒன்றும் சொல்லக்கூடாதா? ஏமா இதவே நோண்டிக்கிட்டே இருக்கிய, போய் வீட்டில் ஏதாவது வேலையை பாருன்னு சொன்னால் நேராக போயிட்டு ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்குறது தான் தான் உனக்கு தூக்கு மாட்டி தொங்கிடுற. ஏன் ஒரு சின்ன பிள்ளை சொல்லக்கூடாது? ஐயா ஒன்றே ஒன்றை கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட சக மாணவன்கிட்ட ஒற்றுமை இல்லை. சமுதாயத்தை பற்றி பேசுகிறான், சமுதாயத்திடம் சுமூக உறவு இல்லை, தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுறான். பெத்தவங்க கிட்ட சுமூக உறவு இல்லை, இவன் மற்றவங்க மனசுல இடம் பிடிச்சி இந்தியாவை வல்லரசு ஆக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். என் இளைய சமுதாயமே, தயவு செய்து சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த கோழி குஞ்சுகள் மாதிரி பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து கவனமாக கேளுங்கள். அதுக்கு அப்புறமா வந்து நல்லபடியா வர்றதுக்கு நம்ம வரலாம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அருமையாக முருகன் பேசியிருக்கிறாரு. அவர் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பா பேசினாலும் மிகச்சிறப்பா நீங்க அவருடைய பேச்சையும் வந்து ரசிச்சீங்க. கருத்துக்களை ஏற்று ரசித்து இவ்வளவு தூரம் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியதற்காக உங்களை சிரம்தாழ்ந்தி நாங்கள் வணங்குகின்றோம். ஐயா இந்த ஆறு பேரும் பேசிட்டாங்க, இளைஞர்கள் கையில் இந்தியா சாத்தியமா சாத்தியம் இல்லையா? இளைஞர்கள் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய அவர்கள் வந்து ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுதல்னா என்ன? ஆசைப்படுதல் தான் கனவு. கலாம் சொன்னார் கனவு காணுங்கள்னா, எதை பற்றி கனவு காணுன்னு அவர் சொல்லலை, கனவு காணுங்கள்னு அவர் மொட்டையாக சொன்னார். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், அவர் அதில் குறுக்கிட விரும்பலை. அவர் சொன்ன கனவு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் எல்லோரும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைந்து சென்றிருக்கிறார். இன்றைய இளைஞர்கள் முருகன் சொன்னதை போல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படிங்கிறார். ஒன்று சொல்ல முடியல, நம்ம ஒன்று ஒரு வார்த்தை பேசினோம்னா ஆயிரம் கருத்துக்கள் மறுத்து பேசுகிறாங்க. ஏன் லேட்டாக வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் ஆயிரம் பதில்கள் அவங்க மறுத்து பேசுகிறாங்க. முதியோர்கள் பற்றி அவர்கள் வந்து அவங்க செஞ்ச உழைப்பு தியாகம் அதை எப்பயுமே வந்து பல இளைஞர்கள் வந்து நினச்சி பார்க்குறதில்ல. நான் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியை வந்து நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் ரொம்ப வந்து ஆரவாரம் பண்ணோம். சினிமா நடிகர்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அவர்களுடைய பேரெல்லாம் சொல்கிற போது எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக கைதட்டினீங்க. என்னுடைய வருத்தம் என்னவென்றால், எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதே போன்ற ஒரு சென்ற வியாழக்கிழமை அங்கே பேக்கரும்பிலே கூடினார்களோ அந்த இளைஞர்களிடத்திலே நான் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் இதற்கு முன்பு போற்றிய ரசித்த உற்சாகப்படுத்திய அவர்களுக்கு நீங்கள் செலவழித்த அத்தனை பணமும் இன்று சொகுசாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பாரா
பாராட்டிய ரசித்த எந்த ஒரு இளம் நடிகனும் அவருடைய இறுதிச் சடங்கில் வந்து கலந்து கொள்ளவில்லை. அதிலே விதிவிலக்காக இருந்தது வேண்டுமானால் தாமு, விவேக் அவர்களெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அத்தனை பேருமே வரல. கேட்டால் இன்னொரு கருத்து ஒருத்தர் சொன்னார், எங்க பாதுகாப்பு முடியாது, பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னாங்க. எங்க 5 மாநில முதல்வர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த தமிழக காவல்துறை, பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுத்த தமிழக காவல்துறை, ஒரு 5 நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? அப்போது இன்றைய இளைஞர்கள் வந்து நீங்கள் தட்டி கேட்கணும் அவங்கக்கிட்ட. தட்டி கேட்குறேன்னா என்ன, சாலையில் நின்னெல்லாம் கிடையாது. ஒரு திரைப்படம் வந்தால் ஒரே ஒரு நாளாவது உங்களுடைய எதிர்ப்பை, 3 நாளில் கலெக்ஷன் அள்ளிடுறாங்க, ஒரு நாளில் கலாமினுடைய இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய இறப்புக்கு உங்களால் வர முடியவில்லை. அது பேருக்காவது ஒரு 2 பேர் ட்விட்டரில் இது சொன்னாங்க, பல பேர் அதை கூட சொல்லலை. இளைஞர்கள் வந்து நாட்டை கொடுக்கறதுக்கு வந்து முதியவர்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முதியவர்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா நிறைய பயம் முதியவர்கள்கிட்ட இருக்கிறது. இப்போ ஒரு வண்டியே நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்கங்க, ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் போயிட்டு அவன் வீட்டுக்கு வர்றக்குள்ள அவங்க மனசு படுற பாடு எவ்வளோ எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ, ஒழுங்காக போயிருப்பானா, காலேஜில் போய் சேர்ந்துருப்பானா, திருப்பி என்ன 5:30 ஆயிடுச்சு அவன் இன்னும் வரலையே, அது வீட்டில் இருந்து கால் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது. இந்த இளைஞர்களாகவும் சரி, இன்னொன்று சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் அதிகமாக இருக்கிறது முதியவர்கள் தாங்க. ஃபேஸ்புக்கில் அதிகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கிறவங்க முதியவர்கள். இளைஞர்கள் வந்து டெக்னாலஜியை மாற்றிக்கிட்டே இருக்கான். ஃபேஸ்புக்கில் இருந்தானா, அடுத்து வாட்ஸ்அப் போயிட்டான், அதுக்கு அடுத்து வந்தால் அதை விட்டுருவான். டெக்னாலஜி அவங்க வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய இளைஞர்கள் வந்து நான் கேட்டுக்கிறது, உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் வீணாக்கிடக்கூடாது. ஒரு நாள் அழுது விட்டு, ஒரு தலைவனுக்காக ஒரு நாள் நாம் கண்ணீர் சிந்தி விட்டு அவர் சொன்னதையெல்லாம் அன்றே மறந்து விடவும் கூடாது. நான் கேட்குறேங்க, கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான அப்துல் கலாம் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர், நான் 6வது படிக்கிற போது உன்னால் பாட முடியும் அப்படின்னு பாட வச்சாரு. 10ஆம் வகுப்பில் உன்னால் பேச முடியும், திக்குவாயா இருந்தேங்க நான், உன்னால் பேச முடியும்னு பேச வச்சார் என்னுடைய ஆசிரியர் கோவிந்தசாமி அவர்கள், இந்த தமிழ் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர் எனக்கு அப்துல் கலாமாக தெரிகிறார். உங்களுடைய ஆசிரியர்களை, நல்ல ஆசிரியர்களை, உங்கள் பெற்றோர்களை அப்துல் கலாமாக நீங்கள் நினையுங்கள். அப்துல் கலாமுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்தினீர்களோ அந்த மரியாதையை அவர்களுக்கு செலுத்துங்கள். அப்போதுதான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். கண்ணுக்கு தெரியாதவர்கள் அவர்களெல்லாம், அவர் குன்றிலிட்ட விளக்காக மலையின் உச்சியிலே ஏற்றி வைத்த தீபமாக இருந்ததால், அந்த பதவியிலே இருந்து அவர் சொன்னதால் அத்தனை பேருக்கும் தெரிந்தது. அருமை நண்பர் நாக்கி பிரசாத் அடிக்கடி சொல்லுவார், ஆசிரியர் ஜனாதிபதி ஆனார். நம் இந்திய நாட்டில் ஜனாதிபதி மீண்டும் ஆசிரியரானார், இதே இந்திய நாட்டில் என்று நாக்கி பிரசாத் வந்து அடிக்கடி சொல்லுவார். அப்போ நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் விட்டு சென்றதை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய நல்ல எண்ணங்களை நாம் பின்பற்ற வேண்டும். கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவருக்காக நீங்கள் ஐயையோ நாம் அவரை பார்க்க முடியலையே, இறந்து போயிட்டாரே, நீங்கள் வருத்தப்படுறதுக்கு எந்நேரமும் உங்கள் கூட இருக்கிற உங்க பெற்றவங்க தாத்தா பாட்டியே நீங்கள் பூஜிங்க, அதுக்காக டெய்லி போய் காலில் விழுந்து கும்பிட்டு அதெல்லாம் வேண்டாம். மனசில் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டாலே போதும், அதுதான் நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றி. இந்த வெளிநாடு போகிறதை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க, சாதிக்கிறத பற்றி சொன்னீங்க. இன்றைய இளைஞர்கள் மீனா சொன்னது போல தாமதமாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். எல்லா மாணவன்கிட்டையும் நாங்கள் பேசுகிறப்ப, சார் எங்கள் அம்மா ஃப்ளைட்லேயே போனதில்லை சார், எங்கள் அப்பா ஃப்ளைட்லேயே போனதில்லை சார், நாங்கள் அவங்கள முதல் முறையாக கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறோம் சார், அதுக்காகத்தான் சார் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், உழைக்கிறார்கள். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. சாதாரண சின்ன இன்பத்தில் எல்லாமே உங்களுடைய சிந்தனைகளை வந்து நீங்கள் வந்து செதுக்கிறாதீங்க. அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சார், ஏன் குழந்தைகளுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் உங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொண்டாலே போதும், இந்த நாடு நிச்சயமாக வல்லரசாகும். குறிப்பாக இளைஞர்கள் கையில் இந்தியா அப்படின்னா பதட்டப்படுறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க. அதே மாதிரி திட்டிக்கொண்டே இருப்ப, மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பது இளைஞர்கள் அதிகம்ங்க.
அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு முட்டாள்களை மட்டுமே அடையாளம் காட்டுபவனை அறிவாளி என்று இந்த உலகம் ஒற்றுக்கொள்ளாது என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். அது மாதிரி நாம் வந்து எல்லாமே பாசிட்டிவாகவே நாம் வந்து நினைப்போம். நமக்கு ஆசை இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, அரசியலுக்கு வாருங்கள். வெளிநாடு நீங்கள் சென்றாலும் தாய் திருநாட்டை நேசித்து கொண்டிருங்கள். நிச்சயமாக இந்தியா வல்லரசு ஆகும். இந்த பட்டிமன்றத்திலே எப்படி நம்ம தீர்ப்பு வழங்குறது? இளைஞர்கள் கையில் இந்தியா, யார் கையில் இந்தியா? முதியவர்களா இளைஞர்களா அப்படின்னு வச்சா முதியவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட சொல்லிடலாம். தலைப்பே தீர்ப்பு மாதிரி வந்துருச்சு, இளைஞர்கள் கையில் இந்தியா. சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு பார்க்குற போது எங்களுக்கு வேறு வழி இல்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை ஒரு பண்டிகையாகவே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். போகி போகுது, பொங்கல் வருது, அது மாதிரி புதியவர்களை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டை ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள். நல்லவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். நல்ல கருத்துக்களை சொன்னவருடைய புத்தகங்களை படியுங்கள். இந்த நாட்டை நேசியுங்கள். வளர்ச்சி பாதையிலே கொண்டு போங்கள். இந்த தீர்ப்பை எப்படி சொன்னால் சரியாக இருக்கும் என்பதை யோசித்து பார்த்ததிலே இளைஞர்கள் கையில் இந்தியாவை கொடுத்தால் நிச்சயமாக அது சாத்தியமாகும். ஆனால் அவருக்கு வழிகாட்ட, அவர்களை ஊக்குவிக்க ஒரு நல்ல வழிகாட்டியும் ஒரு முதிர்ந்தவரும் அனுபவம் மிக்கவரும் உடனிருந்து இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தினால் இளைஞர்கள் கையில் இந்தியா சாத்தியமே 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 என்பதை கூறிக்கொண்டு நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பளித்த இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரிக்கும் மற்றும் லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நன்றிகளை நவிழ்ந்து இந்த நல்லதொரு தீர்ப்பை வழங்கி பட்டிமண்டபத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளர்க, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.